வணக்கம். பத்திரிகைகள் எல்லாம் சினிமா கிசு கிசு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் வந்து அந்த நடிகர் நடிகைகளின் பெயரை வெளியிடாமல் அவங்க பற்றிய தகவலையோ அல்லது அவங்க நடித்த படங்கள் பற்றிய தகவலையோ வெளியிடுவாங்க. இந்த செய்தி வந்து அஃபீஷியலாக அவங்க கேட்ட செய்தியாக இருக்காது, காற்று வாக்கில் அவங்க காதுக்கு வந்த செய்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேற்று ஒரு பத்திரிகையில் ஒரு சினிமா கிசு கிசு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அட்டகாசமாக உருவாகி வரும் சூப்பர் நடிகரின் அண்ணன் தங்கை பாச படத்தை சமீபத்தில் சிலருக்கு திரையிட்டு காட்டியதாம் சேனல் தயாரிப்பு நிறுவனம். படத்தை பார்த்தவர்கள் சூப்பர் நடிகருக்கு ஃபோன் போட்டு சிலாகிக்க என்னை ஏன் அழைக்கலை என கேட்டாராம் நடிகர். சேனல் தரப்பிலிருந்து எவ்வித பதிலும் இல்லாத நிலையில், உங்கள் உடல் நலனை எண்ணித்தான் சார் என இயக்குனர் விளக்கம் கொடுக்க அதன் பிறகே நிம்மதியானாராம் சூப்பர் நடிகர் அப்படின்னு அந்த சினிமா கிசு கிசுல போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த செய்தியில் யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த அண்ணாத்த படம் வந்து அண்ணன் தங்கை பாச போராட்ட கதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அண்ணாத்த படத்தை வந்து முக்கியமான ஒரு சிலருக்கு ப்ரீவியஸோ போட்டு காமிச்சிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். ஸோ அதை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சிலாகிச்சிருக்காங்க. அதனால தான் தலைவர் ரஜினி என்ன ஏன் கூப்பிடாமல் ப்ரிவியூ ஷோ போட்டிங்க அப்படின்னு கேட்க, இயக்குனர் தரப்புலேருந்து உங்கள் உடல்நலனை கருத்தில் கொண்டு தான் சார் உங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு தலைவர் நிம்மதியான மாதிரி இந்த நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. அண்ணாத்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது ரசிகர்கள்ட்ட மட்டுமல்ல, தமிழ் மக்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிராமத்து சப்ஜெக்டில் நடிக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். தலைவர் ரஜினி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கார், படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. நம்ம ரசிகர்களும் ரொம்பவே ஆவலாக காத்துட்ருக்காங்க இந்த அண்ணாத்த படத்துக்காக. ஸோ தலைவர் ரஜினி அவர்களின் அண்ணாத்த படம் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நவம்பர் 4ஆம் தேதி. ஸோ அந்த நேரத்தில் கொரோனா பரவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் படங்கள் வெளியாகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவர் என்ட்ரிக்காக தமிழகமே காத்திருக்கு.